கொரோனா தொற்று பரவல் காரணமாக உலகளவில் மேலும் 150 மில்லியன் குழந்தைகள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக ஐநாவின் குழந்தைகள் நல அமைப்பான யூனிசெஃப் கூறியுள்ளது. கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்தது முதல் சர்வதேச அளவில் சுமார் 1.2 பில்லியன் குழந்தைகள் பல்வேறு நிலைகளில் வறுமையில் வாடுவதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கல்வி, சுகாதாரம், இருப்பிடம், ஊட்டச்சத்து, தண்ணீர் போன்ற அடிப்படை வசதி இல்லாமல் காணப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை கொரோனா தொற்று பரவலுக்கு பின்னர் 15% அதிகரித்திருப்பதாக யூனிசெஃப் குறிப்பிட்டுள்ளது. வரும் மாதங்களில் இந்த நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.